வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இருதய நோயாளிகளுக்கு, அதாவது வந்து அடிக்கடி ஹார்ட் பிரச்சனை வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்காக ஒரு சின்ன மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு மரம், அது வந்து சரக்கொன்றை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொன்றையில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது, அதில் சரக்கொன்றை அப்படிங்கிறத வந்து ஒரு இனம். அந்த மரத்தை வந்து நீங்கள் பின்னால் இமேஜில் பார்த்துக்குங்க. இந்த மரம் இது வந்து நிறைய கொத்து கொத்தாக பூ பூத்துரும். அந்த பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிடலாம், எல்லோ கலரில் பூ இருக்கும் சரக்கொன்றையில். மயில் கொன்றைன்னு ஒரு மரம் உண்டு, அது வந்து காடுகளில் தான் இருக்கும். சாதாரண கொன்றை மரமும் உண்டு. கொன்றை புளி அப்படிங்கிறது ஈழப்புளி அப்படின்னு எடுத்து நம்ம வந்து குழம்பு பத்திய புளியாக அதை பயன்படுத்துவாங்க. அந்த மரத்தோடைய பட்டையில் வந்து, அதாவது வந்து சரக்கொன்றை மரத்தோடைய பட்டை இருக்கு பாருங்க, அந்த பட்டையை வந்து நம்ம வந்து நம்ம தான் போய் எடுக்கணும், நாட்டு மருந்து கடையில் இருக்காது. ஏன்னா சாதாரண கொன்றை மரத்தை தான் நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்க்க முடியும். சரக்கொன்றைங்கிறது வந்து நம்ம போய் தேடி எடுக்கணும். இந்த மரத்தை கண்டுபிடிச்சி கரெக்டாக தேடி எடுத்து அந்த பட்டைகளை வந்து எடுத்து நல்ல சூர்ணம் பண்ணி, அதாவது பட்டையை வெட்டி நல்ல நிழலில் காய வச்சுருங்க. அல்லது வெயிலில் வச்சாலும் பரவாயில்ல, பட்டை வந்து ஈஸியாக காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா அதை பொடிசு பொடிசாக வெட்டி அதை வந்து பவுடராக ரைஸ் மில்லில் திரிச்சிருங்க. திரித்து அந்த பவுடரை இட்லி சட்டியில் வச்சு நல்லா அவிச்சிருங்க. அவிச்சு அதை எடுத்து வச்சுட்டு, அந்த எடுத்து வச்சு நல்லா காய வைங்க. காய வச்சு ஒரு சிட்டிகை அளவு, காலை மாலை அல்லது முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு சிட்டியை வந்து ஒரு பொழுது எடுத்துகிட்டு வாங்க, தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இருதய சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணி விடக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சரக்குன்றை மரத்துக்கு இருக்குது, அந்த பட்டைக்கு இருக்குது. அந்த பட்டையை வச்சு கஷாயம் வச்சும் குடிப்பாங்க. அந்த பட்டையை எடுத்து இதே அளவுக்கு கம்மியான அளவை எடுங்க. அவங்க நிறைய அளவு கொடுத்துருப்பாங்க, அதை நான் இப்போ படித்து காமிக்க, அந்த அதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். உபயோகிக்கும் முறை, இதன் வேர்பட்டையை பஞ்சு போல் நசுக்கி ஒரு மட்கண்டத்தில் போட்டு கால் அல்லது அரைப்பழம் போட்டு அரைப்படி சலமிட்டு கால்படியாக வத்த வைக்க சொல்கிறாங்க, நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வைக்க சொல்கிறாங்க. சுண்டை காய்ச்சி வடிகட்டி இதனோட திரிகடுகு சூரணம், சுக்கு மிளகு திப்பிலி கலந்த கலவைக்கு பேர் திரிகடுகு சூரணம். இந்த திரிகடுகு சூரணத்தை வந்து அந்த ஒரு திரிகாடி பிரம்மணம் அந்த கஷாயத்தில் போட்டு தொடர்ந்து குடிக்க சொல்கிறாங்க. இப்படி பிரமாணம் கூட்டி கலக்கி இரு வேளையாக பங்கிட்டு கொடுக்க சுரம் போகும், இருதய சம்பந்தப்பட்ட ரோகங்கள் போகும். இதுதான் சித்தர்கள் பயிற்ச ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இருதய சம்பந்தப்பட்ட நோயாளிகள் இந்த கஷாயத்தை வச்சு குடிக்கணும். அப்படி குடிக்க முடியல அப்படின்னன்னா, நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கோன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பவுடரை வாங்கி தேனில் கலந்து தயாரித்த பவுடரை எடுத்து தேனில் கலந்து டெய்லி சாப்பிட்டுவாங்க. வெரி சிம்பிளான ஒரு கஷாயம் வைக்கும்போது ஒரு சின்ன அளவு சொல்லித்தரோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அரை பலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரை பலம் அல்லது வந்து கால் பலம் அல்லது அரை பலம் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ ஒரு பலத்துக்கு வந்து 35 கிராம், அப்போ நம்ம அரை பலன்கிறதுக்கு வந்து 17 கிராம் வந்துடும். இப்போ அதில் கால் பலம் தான் சொல்கிறாங்க, அரை பலம் சொல்லலை, கால் அல்லது அரை பலன் இருக்காங்க. இப்போ இந்த கால் பலம் கணக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 17 நேர் டிவைட் பண்ணிக்கிங்க, ஒரு 8.5 கிராம், 9 கிராம், 8.5 கிராம் அளவுக்கு வரும். சரியா, இந்த அளவுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி எடுக்கக்கூடாது, நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நீங்கள் அள்ளி எடுத்தீங்க அப்படின்னா 2 கிராம்லேருந்து 3 கிராம் அளவு தான் வரும். அந்த அளவு போதும். ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி தான் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுட்டு 1/4 டம்ளராக தான் நீங்கள் குடிக்கணும். மொத்தமாக குடிக்கக்கூடாது, கம்மியாக குடிக்கணும். இது வந்து இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பெரிய மாமருந்து. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் சரி பண்ணணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பருகி பாருங்கள். நோய் இல்லாதவங்களும் பருகலாம், அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அளவு கம்மியாக வந்து பருகணும், ரொம்ப பருகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து கஷாயம் வச்சு குடித்தாலும் ஓகே தான். அதனால் நீங்கள் வந்து இதை கரெக்டாக அளவு குறைச்சி வச்சு எடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். சுகர், லோ சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக இதில் சுகர் சேர்த்துக்கிடுங்க. சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சுகர் சேர்க்காதீங்க. இந்த கஷாயம் வந்து தோர்ப்பாக இருக்கும்,
டீ குடித்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் சீனி சேர்க்க வேண்டாம். சாதாரணமாக சுகர் இருக்கிறவங்க சுகர் சீனி சேர்க்காதீங்க. மற்றபடி எல்லோரும் சீனி சேர்த்துக்கிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம், ஒன்றும் குழப்பங்கள்ல பாதிப்போ பக்க விளைவோ சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதை கவனித்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.